சித்தா சீரில் நாளைக்கு என்ன நடக்கு பார்க்கலாம் அவங்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பூமி வந்து கடையில் எல்லா பொருளையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க கிருஷ்ண ஜெயந்திங்கிறனால வீட்டில் வந்து நிறையா ஸ்வீட்டு பலகாரம்லாம் செய்யணும் நீ இது எல்லாத்தையும் வை எந்த பிரச்சனையும் இருந்தாலும் ஃபோன் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க சித்தார்த்த் வந்து கடைக்கு வராங்க பொம்மி அங்கே இல்லை பொம்மி இங்கே வந்தாலாம் ஆமாம் எல்லா ஜாமானையும் எடுத்து வச்சுருத்துக்கு உதவி செஞ்சாங்க இப்போ என்னம்மா பண்ண போகிறோம் எனக்கே ரொம்ப கவலையாக இருக்குங்க அம்மா சித்தார்த் வந்து பேசுகிறாங்க என்னமாம்மா நீங்களே கவலைப்பட்டா என்ன கவலைன்னா எனக்கு அப்படி இல்லை இல்லைம்மா இந்த பொருள்லாம் உடச்சே என்ன திருப்பியும் வாங்கிக்கல எதுவும் பிரச்சனை இல்லை நைலியுமே என்னால் வந்து இங்கேருந்து உங்களை பாதுகாக்க முடியாது இல்லை அதை தான் கவலை அப்படியாம் மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதுவாக இருந்தாலும் அக்கா வந்து சமாளிச்சுப்பாங்க அக்காவுக்கு இயற்கையுமே வந்து அடிபட்டுருக்கு அதோடய வந்து கடைக்கு வந்து வேலைக்கு பார்க்க வந்திருக்கா என் மனசே கேட்கலங்கிற மாதிரி சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து கடையை வந்து உடச்சவங்க வந்து திருப்பி வந்திருக்காங்க கடையில் அச்சுச்சோ திருப்பி இந்த பொண்ணு வந்து அடையாளம் காட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு மூஞ்சி வந்து மூடிக்கிறாங்க என் பஸ்ஸை வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பர்சை வந்து பார்க்குறாங்க உங்கள் பர்ஸ் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க மாமா அவங்க மூஞ்சியில் இருக்க மாஸ்க்கை வந்து கரெக்டாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க நான் எது கழட்டணும் நீங்கள் தான் வந்து கடையை வந்து அடித்து உடச்சிருக்கீங்களா எனக்கு சந்தேகமாக இருக்குது மாமா எனக்கு ரொம்பவே கரெக்டாக தோணுது அவங்கள கரெக்டாக சொல்லுங்கன்னா அவங்களும் கரெக்ட்றாங்க இவங்க தான் மாமா அப்படின்னு சொன்னோன்னா பர்சை கூட வாங்காமல் அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க சிதாது வந்து தோர்த்திட்டு போயிட்டே இருக்காங்க வீட்டில் வந்து லோகேஷ் வந்து கிருஷ்ணர் வேஷம் போடுறாங்க அவங்க அம்மா மதார்கிட்ட வந்து ஃபன் பண்ணுறாங்க அம்மா எனக்கு சாப்பாடுலாம் இப்பயே கொடுத்துரு நீ எதுக்குப்பா இப்போ கிருஷ்ணர் வேஷம் போட்ட வினயம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ போடுறதில்ல எதுவும் கிருஷ்ணன் மேலே உனக்கு எதுவும் ஆசையா அப்படியெல்லாம் இல்லை கிருஷ்ணர் வேஷம் போட்டால் முன்னாடியே ஸ்வீட்டு பலகாரம்லாம் சாப்பிடலாம் இல்லை யாராக இருந்தாலும் உதப்பேன் பொம்மி வந்து பெரிய குளமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து வேணும் வந்து சொல்கிறாங்க நீ என்ன பண்ண போகிறேன் அன்னைக்கு வந்து உதவி செய்ய போகிறேன் அன்னி கஷ்டப்பட்டு வீடு ஃபுல்லாக பெரிய குளமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரே செகண்டில் அதுக்கு எடுத்து கொடுத்து போயிடாத அன்னி செஞ்சால் அது கோலம் நீ செஞ்சால் அது அலங்கோலம் ஏ சும்மான இருக்க மாட்டியானு கோலமாக வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாேருமே தூக்கிட்டு ரொம்ப காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்தந்த கலர் மட்டும் நீ பாரு அது மட்டும் போதும் அதுவும் கலர் வந்து வெளியில் அடிக்கக்கூடாது உள்ளடிக்கணும் அடிக்கணும் அவங்க வந்து வெளியில் அடிக்கிறாங்க ஏய் இப்போ தானே சொன்னேன் இவளுக்கு என்ன சொன்னாலும் வராது அதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சித்தார்த் வந்து துரத்திட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க வந்து அவங்கள வந்து கேட்ச் பண்ணிடுறாங்க ஏ உண்மையை சொல்கிறா என் ஃப்ரெண்டு சேது எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கா தெரியுமா அவன் வந்தான்னு வச்சுக்க அவன் நல்லா சும்மா மாட்டான் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படியெல்லாம் நான் அதுவும் சொல்ல சார் அந்த பொண்ணு வேறு யாரையோ பார்த்துட்டு வந்து என்னை தப்பாக புரிஞ்சிடுச்சு அப்படியே நான் பயந்து ஓடினேன் நீ பயந்து ஓடும்போதே தெரியும் நீ இது மாதிரி செய்ய வேண்டியதுதான் கேமராலலாம் இருக்கடா எங்கள் கடையில் நானும் இப்போ செக் பண்ணிட்டு தான் வந்தேன் கேமராலேயும் நீ தான் இருக்க அச்சோ கேமரா வேறு இருக்குங்கிறாங்க எது தெரியாமல் போச்சுங்கிறாங்க சாரி சார் அப்படிங்கிறாங்க அப்போனா நீ தானே பண்ண எங்கள் கடையில் கேமராவே இல்லைங்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தான் சொல்லிட்டோம் வா வந்து அவங்கள்ட்ந்து ஃபோனை வந்து எடுத்து அப்படியே செக் பண்ணுறாங்க ஃபுல்லாக வந்து பத்மநாபன் நம்பராக இருக்குது அப்போனா இவர் பண்ண வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை திருப்பி திருப்பி டிஷ் டிஷ்ஷன் பண்ணுறாங்க அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்கிறாங்க நான் இது மாதிரி அஞ்சல் ஸ்வீட்ஸ் ஒன்றேன் பேருந்தான் அப்படிங்கிறாங்க சரி சார் என்ன ஆச்சு என்ன பண்ணாங்க நாங்கள் கணபதி ஸ்வீட்ஸுன்னு என் ஒய்ஃபுக்கு வந்து தனியாக வந்து அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக வந்து வச்சு கொடுக்கலான்னு இருந்தேன் அதை வந்து அடித்து உடச்சிடுத்துட்டேங்க இப்போ கடையே இல்லாம ஆயிடுச்சு அதுவும் ரெண்டு லேடிஸ் தான் தனியாக இருந்தாங்க அவங்கள வேறு அடிச்சிருக்காங்க ஓ அந்தளவு பண்ணியிருக்காங்களான்னு சொன்னோன்னா கடுப்பாய் அவர் பொழிச்சு பொளிச்சுன்னு வைக்கிறாங்க சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் எனக்கு வந்து யார் மேலே சந்தேகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா மேலே தான் சந்தேகமாக இருக்குது என்ன சார் அங்கே உங்கள் அப்பா மேலேயே சந்தேகப்படுறீங்க இவனோட பேக்கெட்லேருந்து நான் ஃபோன் எடுத்தேன் அந்த ஃபோன் வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் வந்து அடிக்கடி கால் பண்ணியிருக்கான் போலீஸ் வந்து கேட்குறாங்க இப்போ நான் என்ன பண்ணோன்னு நினைக்கிறீங்க நான் வந்து பேப்பரில் எழுதி தந்துடுறேன் எங்கள் அப்பா வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து விசாரிங்க அப்போ தான் சரி வரும் சார் உங்கள் அப்பா அதெல்லாம் இல்லை தப்பு பண்ணது யாராக இருந்தால் என்ன நான் பேப்பரில் எழுதி தரக்குனப்போ உங்களுக்கு என்ன சார் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பேப்பரில் எழுதி கொடுத்துட்றாங்க வீட்டில் வந்து சந்தோஷமாக வந்து பொம்மி வந்து பாடுறாங்க எல்லோரும் வந்து சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பாக்கே க்யூட் அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்பான்னு பார்த்து வந்து போலீஸ் வந்து உள்ளே வராங்க இவங்களுக்கு யாருக்கு ஒன்றும் புரியலை பாட்டியும் ரொம்ப பயப்படுறாங்க வேம்பு சார்ட்டை வந்து எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்கன்னா பொம்மி கேட்கவே மாட்டேங்கிறாங்க சரிங்க நீங்கள் பத்மநாபன் நீங்கள் தானா ஆமாம் நீங்கள் தான் சொல்லணும்னா வாங்க உங்களை கூட்டிகிட்டு போனால் தான் வந்தோம் என்னது கூட்டிகிட்டு போகணும் வந்தீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே பொம்மி கடையை வந்து அடித்து உடச்சிருக்காங்க ஆமாம் இருக்குது அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இல்லை இருக்குது இப்போ தான் ரெண்டு மூணு பேரை வந்து விசாரிக்கிறதுக்காக போனோம் அவங்க செல்லில் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் தான் கால் பண்ணியிருக்கீங்க யாரோ நம்பரில் வந்து ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தமாக அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க பத்து செகண்ட் இருபது செகண்ட் ஒரு நிமிஷம் கிட்டே நீங்கள் பேசியிருக்கீங்க அதை வச்சு தான் நாங்கள் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறோம் நாங்கள் ஒன்று உங்களை தப்பு பண்ணவங்கன்னு சொல்லி பிடிக்கலையே உங்களை விசாரிக்கணும்னு தானே கூப்பிட்றோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அப்போனு பார்த்து அவங்க கட்டியிருக்கிறது வந்து அவங்க விழுந்துருது பொம்மியை வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து சில பேர் வந்து திட்டுறாங்க பொம்மை அதுக்கு திட்டுறாங்கிற மாதிரி அஞ்சலி பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க பின்னா பொம்மியால் தான் நான் தனியாக கடை வேணாம் வேணான்னு சொன்னேன் கேட்டிங்களா இது மாதிரிலாம் பிரச்சனை வரணும் குடும்பத்துக்குள்ளே ஏதோ பிரச்சனை வந்தால் பரவாயில்ல அதுக்குன்னு இப்படியா பத்மநாவு வேறு கோவத்தில் இருக்கான் இப்போ வேற மறுமலா வேற ஏற்றுக்க மாட்டா இப்போ பெரிய பிரச்சனையாவது சித்தார்த் வந்து மொத்தமா வந்து பூமி பக்கம் சாஞ்சிட்டான் இப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாம கை கட்டி நிற்கிறோமே நம்ம பையனை வந்து அங்க தான் நம்ம வந்து பெற்று வளர்த்தோமாங்கிற மாதிரி பாசமா பேசுறாங்க ஓன் பையனுக்கு நீ பாசம் அன்பெல்லாம் காட்டுற ஆனா அவன் மத்தவன் காட்டியிருந்தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டான் அவன் தானே செஞ்சிருக்காங்கிற மாதிரி ஆதாரத்தை காட்டுறாங்க ஏற்கனவே பொம்மி அங்க இருந்தப்பெல்லாம் நீ வேதனைப்பட்டதெல்லாம் இருந்துக்கு அப்பதான் நீ பத்மநாபல ஒன்றும் திட்டலையே இப்போ புள்ள பாசம் ஒண்ணு கண்ணை மாதிரி தாங்கிற மாதிரி தாத்தா அவங்களால எதுவுமே பதில் சொல்ல எம் கோவை போட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறாங்க நீ விடுமா உன் பக்கம் நியாயம் இருக்குது எதுவாக இருந்தாலும் பத்மநாபன் செஞ்சது தப்பு தான் தப்பாக சரியான இப்போ வரல அவனை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் மொத்த குடும்பமாக அவங்கள பார்க்கலான்னு போகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட முடிச்சுருந்தாங்களே சொல்லுவோம்